புகழ்்சோழனாயனார் தில்லையில் எல்லையில்லா திருப்பணிகள் செய்த இரண்டாம் குலோத்துங்கன் என்று அழைக்கப்படும் அனாபயச் சோழனின் மூதாதையர்களில் ஒருவர்தான் ஆயனார் தமிழக வரலாற்றுப்படி புகழ்ச்சோழர் பற்றி இலக்கிய சான்றுகளோ பிற சான்றுகளோ இல்லை இவரை பற்றி சேக்கிழார் பெருமான் பலவாறாக குறித்திருக்கிறார் பரந்த சோழ பேரரசுக்கு கொங்கு நாட்டு குறிநில மன்னர்கள் கப்பம் கட்டி வந்திருக்கின்றனர் கே ஏ என் சாஸ்திரி தமது த சோழாஸ் என்ற நூலில் புகழ்ச்சோழர் கிபி ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சோழ மன்னர்களுடைய தலைநகராக இருந்தது திருச்சிராப்பள்ளிக்கு அருகே இருக்கும் உறையூர் என்று முன்பே கூறியிருக்கிறேன் ஆனால் பரந்த பேரரசாக இருந்த காரணத்தினால் வேறு சில தலைநகரங்களும் இருந்தன அவற்றுள் ஒன்று கருவூர் இது கொங்கு நாட்டில் உள்ள ஓர் ஊர் கொங்கு நாடு என்பது இப்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்ததாக இருக்கிறது எனவே திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வரை சோழப் பேரரசு பரந்து இருந்தது என்பது புலனாகும் புகழ்ச்சோழர் சிவபக்தி உடையவர் என்பது எரிபத்த நாயனார் வரலாற்றில் சற்று கண்டோம் யானை செய்த புழைக்காக தன் உயிரையே கொடுக்க முன்வந்த ஒரு வேந்தனை கண்டோம் கருவூரில் புகழ்ச்சோழர் இருந்த சமயத்தில் சோழ பேரரசுக்கு கப்பம் கட்டத் தவறியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என சேனைத் தலைவர்களிடமும் அமைச்சர்களிடமும் வினவினார் மலையை அரணாகக் கொண்டு மதில் சூழ்ந்த கோட்டையில் ஆட்சி செய்யும் அதிகன் என்பவன் மட்டுமே கப்பம் கட்டவில்லை திரை செலுத்தவில்லை என்று புகழ்ச்சோழரிடம் தெரிவிக்கப்பட்டது சிற்றரசன் அதிகன் கொட்டம் அடக்க பெரும்படை அனுப்பப்படுகிறது அதிகன் தோற்கடிக்கப்படுகிறான் தோல்வி கண்ட அதிகன் கோட்டையை விட்டு வெளியேறி காட்டிலே மறைந்தான் அதிகன் படைவீரர்கள் பலர் மடிகின்றனர் அந்த கால மரபுப்படி கொலை உண்ட வீரர்கள் தலைகள் புகழ்ச்சோழர் முன் வைக்கப்படுகின்றன அந்த தலைகளில் ஒரு தலை சடைமுடியுடன் கொண்ட சிவனடியார் தலையாக இருப்பதை கண்டு புகழ்ச்சோழர் திடுக்கிடுகிறார் அலறி தரையில் சாய்கிறார் ஒரு சிவனடியார் மரணத்துக்கு தான் காரணமாகி காரணமாகிவிட்டதை எண்ணி புலம்புகிறார் அமைச்சர்கள் எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து என்று சமாதானம் கூற முயல்கின்றனர் ஆனால் எவர் மொழியையும் புகழ்ச்சோழர் கேட்கவில்லை தீ வளர்க்கின்றார் தீ பாய்ந்து தன் உயிரை விடுகின்றார் புகழ்ச்சோழனாயனார் இவரின் இச்செய்கை மகத்தானது பெரும்போர் நிகழ்கின்ற இடத்தில் சிவனடியார் எப்படி வந்தார் ஏன் வந்தார் உண்மையில் அவர் சிவனடியார்தானா அதிகன் வீரர்களில் ஒருவன் சிவனடியார் வேடம் தாங்கி போரிட வந்தானா என்றெல்லாம் அமைச்சர்கள் எண்ணியிருக்கலாம் ஆனால் புகழ்ச்சோழர் எண்ணவில்லை சிந்திக்கவில்லை ஆராய்ச்சி செய்யவில்லை சடைமுடி கண்டார் இரத்தத்தால் திருநீர் அழிக்கப்பட்டிருப்பதை கண்டார் தன் உயிரை தீக்கு இரையாக்கினார் புகழ்ச்சோழர் தன்னை ஓர் அரசன் என்ற நிலையில் நின்று இதனை பார்த்திருந்தார் போரில் நடந்த ஒரு விபத்து தற்செயலாக நடந்த விபத்து என்று அறிந்து வருந்தியிருப்பார் பின்னர் மறந்திருப்பார் ஆனால் புகழ்ச்சோழர் ஒரு பக்தர் என்ற முறையிலும் சிவனடியார் என்ற முறையிலும் இதனை பார்த்தார் சிவ அபராதம் மன்னிக்கப்படலாம் ஆனால் சிவனடியார் அபராதம் மன்னிக்கப்பட முடியாத ஒன்று என அவர் எண்ணினார் தம் போரினால் அடியவருக்கு நேர்ந்த பழிக்கு தம் உயிரையே தந்து புகழ் பெற்றார் புகழ்ச்சோழனாயனார் கோவலனை அறியாது கொன்ற பாண்டியன் அக்கணமே உயர் துறந்தான் கதவை தவறாக தட்டியதற்காக தன் கையே துண்டித்துக் கொண்டான் பொற்கை பாண்டியன் பசுக்கண்டின் உயிருக்காக தன் மகன் உயிரை தந்தான் மனுநீதி சோழன் சடாமுடியுடன் கூடிய கண்டு தன் உயிரையே விட்டார் புகழ்ச்சோழன் ஆயினார் திருச்சிற்றம்பலம்